வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 12.7 பார்க்கலாம். த்ரீ கேண்டிடேட்ஸ் எக்ஸ், ஒய் அண்ட் இசட் ஆர் கோயிங் டு பிளே இன் எ செஸ் காம்படிஷன் டு வின் ஃபைட் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் கப் திஸ் இயர். எக்ஸ் இஸ் த்ரைஸ் ஆஸ் லைக் டு வின் ஆஸ் ஒய் அண்ட் ஒய் இஸ் ட்வைஸ் ஆஸ் லைக்லி ஆஸ் டு வின் இசட். Find the respective probability of X, Y and Z to win the cup. So, ஒரு செஸ் காம்படிஷன் நடக்குது. அதில் மூணு கேண்டிடேட்ஸ் கலந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸ், ஒய் அண்ட் இசட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் வந்து அந்த காம்படிஷனை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஒய்யை விட 3 மடங்கு அதிகம் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒய்க்கு வந்து இசடை விட 2 மடங்கு சான்சஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. புரியுதாக்கண்ணே? இப்போ அதை கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். Given chances to win Z, Z இருந்து நம்ம போகலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? Z வந்து அந்த இதை காம்படிஷன் வின் பண்ணுறக்கான சான்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, என் ஆஃப் இசடை வந்து நம்ம கேன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? இசட்க்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேன்னு எடுத்துக்கலாம். இப்போ இசட் வின் பண்ணுறதை விட ஒய்க்கு வந்து 2 மடங்கு அதிகமாக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இசடை விட ட்வைஸ் Y is twice as likely as to win Z. Z win, Z-க்கு இருக்க சான்சஸ் விட Y-க்கு வந்து இன்னும் 2 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ என் ஆஃப் ஒய்யோட இதை வந்து நம்ம இதை விட 2 மடங்கு அதிகம்னா 2K-னு எடுத்துக்கோங்க. சரியா கண்ணே? அப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, X is thrice as likely to win as Y. Y-யை விட X-க்கு எத்தனை சான்சஸ் அதிகம்னு சொல்கிறாங்க? 3 மடங்கு அதிக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ என் ஆஃப் X என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை விட 3 மடங்கு அதிகம். அப்போ இங்கே 2K இருக்குது. இதை இன்ட்டு 3 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 6K ஆயிரும். இப்போ புரிஞ்சுதாக்கண்ணே? என் ஆஃப் எக்ஸ், என் ஆஃப் ஒய், என் ஆஃப் இசட். ஸோ இருக்கிறதே 3 கேண்டிடேட்ஸ் தான். 3 கேண்டிடேட்ஸ்க்குள்ள சான்சஸ் நான் சொல்லியாச்சு. அப்போ என் ஆஃப் எஸ் என்ன வரும்? என் ஆஃப் எஸ்ங்கிறது இதோட டோட்டல். ஓகேவா? அப்போ என்ன வருங்கண்ணே? 9K. இப்போ நம்ம ஈஸியாக ப்ராபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ரெஸ்பெக்டிவ் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ், ஒய் அண்ட் இசட் டு வின் த கப். எக்ஸ் வின் பண்ணுறக்கான ப்ராபிலிட்டி என்ன, ஒய் வின் பண்ணுறக்கான ப்ராபிலிட்டி என்ன, இசட் வின் பண்ணுறக்கான ப்ராபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் என் ஆஃப் எக்ஸ் பை என் ஆஃப் எஸ்ன்னு வரும். என் ஆஃப் எக்ஸுங்கிறது 6K அண்ட் என் ஆஃப் எஸ்ங்கிறது 9K. கேன்சல் ஆயிடும். 3 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஸோ 2/3. ஸோ எக்ஸ் வந்து அந்த கப்பை வின் பண்ணுறக்கான ப்ராபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/3 சொல்லி கிடச்சிருக்குது. அடுத்து ஒய் கண்டுபிடிக்கிறக்கான ப்ராபிலிட்டி என்ன பாருங்க. ஒய் வின் பண்ணுறக்கான ப்ராபிலிட்டி பி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஒய் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் ஒய்ங்கிறது எனக்கு நமக்கு 2K பை என் ஆஃப் எஸ் வந்து 9K. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 2/9 இது ஒய். ஒய் அந்த கப்பை வின் பண்ணுறக்கான சான்சஸ் எத்தனை இதுக்கு? 2/9. அடுத்தது இசட். ஸோ பி ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இசட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் இசட் எனக்கு என்ன? கே பை என் ஆஃப் எஸ் வந்து 9K. ஸோ 1/9 இசட் வந்து அதை வின் பண்ணுறக்கான ப்ராபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1/9. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.